السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العلي القدير، والصلاة والسلام على بشير النذير. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك وكرم على سيدنا وحبيبنا وشفيعنا هادينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. رضي الله عن مشايخنا ورضى الله معهم يا رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லா, ஸலவாத்தும் சலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய வழியிலே வந்த இறைநேசர்களாகிய வலிமார்கள், நம்மளுடைய மஷாயிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின், இந்த புனிதமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாகுகளே, இப்பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளே, இங்கே சமூகம் தந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இளம் சிறார்களே, நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய உதவியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தும் கிடைக்க வேண்டுமென்று ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிஜிரி 1446 ஆண்டு ரபீல் அவ்வல் மாதத்தினுடைய 8வது பிறை இரவு, புனிதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸை முடித்துவிட்டு இந்த புனிதமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்துக்கு அவதரித்த, இந்த வையகத்திலே அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்ட, அவர்கள் இந்த வையகத்திலே இருந்த மக்கமா நகரிலே இருந்து மதீனமா நகருக்கு ஹிஜ்ரத்து சென்ற, மதீனமா நகரிலே முதல் முதலாகிய அவர்களுடைய பள்ளி வாயிலை ஆரம்பிச்ச, அதேபோன்று இந்த வையகத்திலே இருந்து இலா ரஃபீக்கில் ஆலாம் அல்லாஹுவின் பக்கம் அவர்கள் சேர்ந்து கொன்ற அனைத்து நிகழ்வுகளும் இந்த ரபீல் அவ்வல் மாதத்திலே தான் நிகழ்ந்தது. எனவே இந்த ரபீல் அவ்வல் மாதம் ஒரு புனிதமான மாதம். எவ்வாறு ரமலான் காலங்களிலே நாம் இபாதத்துகளை அதிகமாக செய்கின்றோமோ, அதே போன்று ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜுடைய கிருகை குர்ஆனை குர்பான் கொடுப்பது, இவ்வாறான நற்கிரியைகளை ஹஜ்ஜுடைய மாதத்திலே செய்கின்றோம். அதே போன்றுதான் இந்த புனிதமான ரபியுல் அன்வர் ஒளி வீசக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் பிறந்துவிட்டால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் புகழ்வது, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது, சலாம் சொல்லுவது, அவர்களுடைய முபாரக்கான சுயசரிதையாகிய சீராவை எடுத்து நாம் பறைசாற்றுவதெல்லாம் நல்ல அமல்களாக இருக்கின்றது. எனவே யார் யாரெல்லாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய அருளும் அந்த நபியுடைய ஷஃபாத்தும் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நான் மேல்கூறிய குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான், வ இன்னக லஅலா குல்கின் அலீம், நபியே நாயகமே, நீங்கள் ஒரு மகத்துவமான ஒரு நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சையிதா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹுடைய நற்குணத்தை கேட்கப்பட்ட போது, கான ஹுல்குஹு அல் குர்ஆன், குர்ஆன் தான் அவர்களுடைய அஹ்லாக்காக நட்பண்புகளாக இருந்ததாக அருமை சையிதா ஆயிஷா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக்,
நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் அகிலாக்குகின்ற நட்பண்பை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய பணியும் ரசூல்மார்களுடைய பணியெல்லாம் இந்த அகிலாக்கை மக்கள் மத்தியிலே பரப்புவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த தோரணையிலேதான் நானும் இறுதி நபியாக ஹாத்தமுன் நபியாக வந்திருக்கின்றேன் இந்த அகிலாக்கை பூர்த்தி செய்வதற்காக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆன் எம்சி அலல் அர்ல், சஹாபாக்களுடைய காலத்திலே அவர்கள் ரெண்டு குர்ஆனை பார்த்தார்கள். ஒன்று குர்ஆனுல் மத்லு, ஓதக்கூடிய அந்த வகையான குர்ஆனை பார்த்தார்கள். அதே போன்றுதான் நடமாறக்கூடிய இந்த பூமிக்கு மேலால் நடமாறக்கூடிய ஒரு குர்ஆனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுடைய குணங்கள் அத்தனையும், அவருடைய பண்புகள் அத்தனையும் அல் குர்ஆனுடைய அந்த வழியாக நடைமுறையாக அல் குர்ஆனை விவரிக்கக்கூடிய தஃப்ஸீராக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பாந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனுப்பப்பட்ட நாம் காலத்திலே பார்க்கின்ற போது எந்த விதமான நட்பண்புகளோ குணாசாவியங்களோ ஒன்றுமே கிடையாத ஒரு காலமாக இருந்தது. அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்தவர்களுடைய நெஞ்சுகள் எல்லாம் கல் நெஞ்சம் புடிச்ச நெஞ்சுகளாக இருந்தது. அவர்களிடத்திலே எந்த விதமான இரக்கத்தன்மையும் இல்லாதவர்களாக, கொடிய பாவங்களை செய்யக்கூடியவர்களாக, உயிர்களை அவர்கள் வெட்டி புதைப்பவர்களாக, இவ்வாறான பெரும் கொடிய பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நட்பண்புகளினால் அந்த மக்களை இந்த தீனுல் இஸ்லாம் பக்கம், இந்த தௌஹீதின் பக்கம் அவர்களை அழைத்தார்கள். படிப்படியாக அந்த சஹாபாக்கள், அவர்கள் அந்த ஜாஹிரியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் சஹாபாக்களாக ரசூலுல்லாஹுடைய நெருங்கிய தோழர்களாக அவர்கள் மாறினார்கள். அன்பாந்த சகோதரர்களே, சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற போது அவர்கள் ரொம்ப இஸ்லாத்துக்கு எதிரான கடும் விரோதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹுவை எங்காவது கொண்டு விட வேண்டும் என்று இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த உமருடைய இஸ்லாத்தை கொண்டு இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் செய்த இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்தி ஒன்றிலே அவர்கள் கடுமையாக கவலைப்படுவார்கள், ஒன்றிலே அவர்களாக சிரித்துக் கொள்வார்கள். சொன்னார்கள், என்னிடத்திலே நான் ஒரு பெண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை புத்தி வருகின்ற வரைக்கும் நான் வளர்த்து வந்தேன். அந்த ஜாஹிலியா காலத்திலே உள்ள நடைமுறைக்கு ஏற்றவாறு அதை வெட்டி புதைப்பதற்காக வேண்டி நான் கொண்டு சென்ற போது, மடுவை தோண்டிய போது, அந்த மண் என்னுடைய தாடியிலே பட்ட போது, அந்த பிள்ளை பெண் பிள்ளை என்னுடைய தாடியிலே இருக்கின்ற மண்ணை அந்த பிள்ளை தடவி தட்டிவிட்டது. இருந்தாலும் அதையும் பார்க்காமல் நான் கொடுமையான முறையிலே அந்த பிள்ளையை உயிரோடு கொண்டு விட்டேன் என்று சொல்லி 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 அவர்கள் கவலைப்படுவார்கள். அதே போன்றுதான் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். நான் வணங்குவதற்காக வேண்டி அஜுவா என்கின்ற பேரிச்சம்பழத்திலே இருந்து ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்திருந்தேன். அந்த விக்கிரகத்தை வைத்து வணங்கிவிட்டு பின்பு பசி வந்தால் ஒவ்வொரு துண்டு துண்டாக நான் சாப்பிட்டு விடுவேன். இவ்வாறுதான் அந்த ஜாஹிலியா காலத்திலே உள்ள நடைமுறை இருந்தது. ஆனால் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிலே இருந்து ஒரு குடும்பத்தை, பனி ஹாஷிம் என்கின்ற குடும்பத்தை தெரிவு செய்து அந்த குடும்பத்திலே இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்து அவர்களை நபியாக ரசூலாக இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினதை நாம் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னால் அவர்கள் கிரா குகையிலே இருந்து அவர்கள் நடுங்கிக் கொண்டு மேல் நடுங்கியவர்களாக
அவர்கள் நடுக்கத்தோடு ஜம்மிலூனி ஜம்மிலூனி, யா ஹதீஜா, ஹதீஜாவே, என்னை நீங்கள் போற்றுங்கள் போற்றுங்கள் என்று தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அவர்கள் போற்றிவிட்டு அவர்களுக்கு இருந்த பயம் போனதுக்கு பின் போவதற்கு முன்னால் செய்த ஹதீஜா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எப்போதும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த விதமான கெடுதியையும் தரமாட்டான். ஏனென்றால் வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதன், அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு கெடுதியை தரமாட்டான். ஃபகாலத் ஹதீஜா கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதன் இன்னக லதஸ்லுர் ரஹிம وتحمل الكل وتكسب المعدوم وتكري الضيف وتعين على نوائب الحق. நீங்கள் எப்போதும் இரத்த பந்துகளை சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அதே போன்று கஷ்டமான விடயங்களை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இருந்தீர்கள். وتكسبل معدوم இயலாதவர்கள் முடியாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அதே போன்றுதான் எங்கிருந்து விருந்தினர்கள் வந்தாலும் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக உபசரிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். ஹக்குக்காக வேண்டி எல்லோர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள். இப்படியாப்பட்ட நற்குணமுள்ள நல்ல பண்புள்ள குணாவிசங்கள் உள்ள உங்களை அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு பயத்தை தர மாட்டான், உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று செய்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, அவர்களுடைய நற்குணத்தின் காரணமாக, அவர்களுடைய நல்ல பண்புகளின் காரணமாக அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்களிடத்தில் இருந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய அத்தனை விடயங்களும் மாறுபட்டதாக இருந்தது. அவர்களிடத்திலே எந்த ஜாஹிலியா காலத்திலே உள்ள எந்த விதமான அந்த நிகழ்வுகளோ எந்த விடயங்களும் பிரதிபலிக்கவில்லை. அவர்கள் ஆரம்பத்திலே இருந்து அவர்கள் எங்கேயாவது ஏதாவது களியாட்டங்கள் நடந்தால், ஏதாவது அவர்களுடைய நிகழ்வுகள் நடந்தால், விழாக்கள் நடந்தால், அந்த விழாவுகளுக்கு எதிலேயும் அவர்கள் பங்கு பெறவில்லை. ஒருமுறை அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது. அவர்களுடைய வளப்பு தந்தையாகிய அபு தாலிப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களோடு கட்டாயம் வர வேண்டும் என்று. ரசூலுல்லா அவர்களுடைய சிரமம் தாங்க முடியாமல் அவர்கள் அதற்காக வேண்டிய ஆயத்தமாகின்ற போது சைதுனா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதை தடுத்து விட்டார்கள், அவர்கள் மயங்கி விட்டார்கள். அதே போன்றுதான் இவ்வாறு பல பல நிகழ்வுகளிலெல்லாம் அவர்கள் பங்கு பெறவில்லை. அதைக்கு மாறாக அவர்களுடைய நட்பண்புகளை பார்க்கின்ற போது அவர்களுடைய வளப்பு தாயாகிய சையதினா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் வீட்டிலே சையதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் எங்களுடைய வீட்டிலே எங்களுக்கு பல ஆண் பிள்ளைகள் இருந்தது. அபு தாலிப் அவர்கள் சந்தைகளுக்கு செல்வார்கள், அங்கே பல வகைகளை வாங்கி வருவார்கள். வாங்கி கொண்டு வந்து அந்த இடத்திலே வீட்டிலே வைப்பார்கள். வைத்தால் என்னுடைய மக்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு அதை போய் எடுப்பார்கள். ஆனால் என்னுடைய மகன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய புடவையை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒன்று மிகுதியாக இருந்தால் அதை போய் எடுப்பார்கள். நீங்களும் போய் அவர்களுக்கு முன்னால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வளப்புத்தாய் சொன்னாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். சைதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமாக பிறந்தார்கள் என்று. சைதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உலகத்திலே எந்த மகான்கள் இருந்தாலும், எந்த அறிஞர்கள் இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையிலே மூன்று விடயங்கள் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று அவருடைய தாய் தந்தை, அடுத்தது அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள், மூன்றாவது அவர் பிறந்து வளர்ந்த அந்த மாகு. இந்த மூன்றும் தான் அவருடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்தும். ஒரு அறிஞரை பார்த்து சொல்லுவார்கள், இவர் ஒரு ஆலிம் ஒரு ஆலிமுடைய மகன் என்பார்கள், இவர் ஒரு அறிஞர் அறிஞருடைய மகன் என்பார்கள். அதே போன்றுதான்
இவர் இந்த அளவு மகானாக வருவதற்கு இவருக்கு படித்துக் கொடுத்த அந்த ஆசானை சொல்லுவார்கள். அவ்வாறுதான் இவர் பிறந்து வளர்ந்த அந்த மாகோ, அந்த இடம் கல்விக்குரிய இடம், ஒழுக்கத்துக்குரிய இடம். எனவே ஒருவர் ஒரு அறிவாளியாக இவர் ஒழுக்க சீரராக வந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மூன்று விடயமும் ரசூலுல்லாஹி உலகிலே பிரதிபலிக்கவில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவருடைய தந்தை வஃபாத்தானார்கள். அவருடைய தாயை தன்னுடைய 6 வயதிலே இழந்தார்கள். அவர்களுடைய பாட்டனாரை தனது 8 வயதிலே இழந்தார்கள். அவர்கள் அந்த ஜாஹிலியா காலத்திலே வளர்ந்தாலும் அவர்களுடைய அத்தனை தர்பியத்தையும் அவர்களுடைய வளப்பையும் அவர்களுடைய பரிபாலிப்பையும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுதான் நேரடியாக அவர்களுக்கு கண்காணித்துக் கொண்டிருந்தான். அவன் அல்லாஹுவே அவனை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி நடத்தினான். எனவேதான் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து அந்த ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருந்தார்கள். அன்ப அந்த சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக்கை பத்தி, நட்பண்பை பத்தி சஹாபாக்கள் மேலேவர்களிடத்திலே எவ்வாறு எடுத்து ஏம்பினார்கள் என்பதை வரலாறு மூலமாக பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அவர்கள் அனுப்பப்பட்டதுக்கு பின்னால் ஒரு சில சஹாபாக்கள், ஒரு சில பெண்கள் ஆரம்பத்திலே ஈமான் கொண்டார்கள். அதற்கு பின்னால் படிப்படியாக ஈமான் கொடுகின்ற போது இவர்களை வைத்து பாதுகாப்பது அந்த குறைசிகளுடைய கெடுபிடியிலே இருந்து, அந்த குறைசிகளுடைய அந்த பகைமையிலே இருந்து, அந்த குறைசிகளுடைய அழிவிலே இருந்து அவர்களை பாதுகாப்பென்பது ரசூலுல்லாஹுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. எனவே ஈமான் கொண்ட சஹாபாக்களை, சஹாபியாத்துகளை மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், ஹிஜ்ரத் அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அரபிய தீபகற்பத்திலே இருந்து அந்த ஆப்பிரிக்காவிலே உள்ள ஹபஷா என்கின்ற அபிசீனியாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனாகிய சையிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், தன்னுடைய மகளாகிய சையிதா ருக்கையா நாஹியா அவர்களையும், அத்தோடு 12 சஹாபாக்களையும் ஆரம்பமாக அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கே போய் சேர்ந்தார்கள். அதற்கு பின்னாலும் இரண்டாவது ஒரு கூட்டம் போனது. மூன்றாவது 83 சஹாபாக்களும் 19 சஹாபியாத்துகளும் போனார்கள். இதற்கு பின்னால் குறைசிகள் திட்டமிட்டார்கள், இவர்களை அபிசீனிய மன்னரிடத்திலே இருந்து இவர்களை அகற்றிவிட வேண்டும், இவர்களை வர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய கட்டத்திலே சையிதுனா அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நல்ல புத்திசாலி, தந்திரமானவர்கள், நன்றாக பேசக்கூடியவர்கள். அவர்களை தெரிவு செய்து அவர்களிடத்திலே ஹதாயாக்கள், அன்பளிப்புகளை கொடுத்து நீங்கள் போய் அபிசீனியா மன்னரிடத்திலே பேசி அந்த அங்கே சென்றிருக்கின்ற இந்த மக்கா வாசிகளை, இந்த முஸ்லிம்களை திருப்பி அனுப்புமாறு நீங்கள் செய்யுங்கள் என்று ஒரு தங்கடம் கட்டி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே போனார்கள். போய் தான் தூதாக, குறைசிகளுடைய தூதுவராக வந்திருப்பதாக சொல்லி தன்னுடைய விடயத்தை எல்லாம் சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த அபிசீனிய மன்னர் முஸ்லிம்களை பார்த்தார். அங்கே சையிதுனா ஜஃபர் இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரர் அங்கே இருந்தார். அவர் உடனே அபிசீனிய மன்னருக்கு முன்னால் போய் சொன்னார், ஐயுஹல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே உள்ள ஒரு சமூகமாக இருந்தோம். நஅபுதுல் அஸ்லா அஸ்னாமே, விக்கிரகங்களை வணங்கினோம். வனாகுலுல் மய்யித, செத்த குணத்தை சாப்பிட்டோம். வனாத்தில் ஃபவாஹிஸ, கெட்ட கொடூரமான பாவங்களை எல்லாம் செய்தோம். வனக்தவுல் அர்ஹாமே, எங்களுடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் துண்டித்து நடந்து கொண்டிருந்தோம். வலா நுஹஸ் அரேஹு நுசியுல் ஜிவாரே, எங்களுடைய ஜீரானுகள், அயலார்களை நோவனை செய்தோம், அவர்களுடன் மோசமாக நடந்தோம். அதே போன்றுதான் எங்களிலே இருக்கின்ற பலமானவர் பலவீனமான ஒருவரை சாப்பிடுகின்ற அளவுக்கு
அடிமைப்படுத்தப்பட்டார். இவ்வாறான கட்டத்திலேதான் எங்களில் நின்றும் ஒரு ரசூலை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அவர்களுடைய நசபை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் பிறந்த அந்த குரைஷி குடும்பத்திலே அந்த ஹாஷிமிகளுடைய நசபை அவர் எந்த விதமான ஜாஹிலியா நிக்காஹையும் செய்யாத ஒரு நல்ல நிக்காஹை செய்த திருமணத்தை செய்த குடும்பங்களிலே ஒரு நல்ல பரம்பரையிலே பிறந்த ஒராக இருக்கிறார். உண்மையை பேசுகிறார். ஒரு அமானத்தை ஒருவர் நம்பிக்கையாக கொடுத்த பொருளை அவர் நிறைவேற்றுகிறார். யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட்டவராக, யாருடைய சொத்தையும் அவதரிக்கக்கூடியவராக இல்லாமல் ஒரு பத்னித்தனம் உள்ளவராக இருக்கிறார். எங்களை அவர் அல்லாஹுடைய ஏகத்துவம் பக்கம் எங்களை அழைத்தார். அவனை வணங்குமாறு அழைத்தார். நாங்கள் பேசினால் உண்மையை பேச வேண்டும் என்று எங்களுக்கு ஏவினார். அமானத்தி, மற்றவர்கள் தந்த அமானத்தை பொருளை அவர் நம்பிக்கைக்காக நம்மளிடத்தில் தந்த பொருளை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். வசிலத்து ராகும், இனபந்துகளுடன் சொந்தக்காரர்களுடன் சேர்ந்து நடக்கணும் என்று சொன்னார். வஹுஸ்னுல் ஜிவார், மற்ற பக்கத்தில் இருக்கின்ற அந்த பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னார். வல் கஃபு அனில் மஹாரிம், பெரும் பாவங்களை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். வதிமா, அநியாயமாக யாரையும் நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு தடுத்தார். வகவுலுஸ்ஸூர், பைத்தியம் செய்வதையும் எங்களை தடுத்தார். இவ்வாறு பேசிக்கொண்டு செய்தனா ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக்கொண்டே போகின்றார்கள். காலன் நஜ்ஜாசு ஹாதிஹி மகாரிமுல் அ஖லாக், இதுதான் நபி அல்லதி அதத் பிஹி ருஸுலு, இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த நற்பண்புகள், இதைதான் இந்த நபியும் கொண்டு வந்திருக்கிறார். அந்தும் ஃபிஹிமாயதி வ ரியாயதி, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய பாதுகாப்பிலே என்னுடைய ரியாயத் எனக்கு கீழே நீங்கள் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு உடனே உடன்படிக்கை செய்தார்கள். எனவே இந்த செய்தினா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த பேச்சிலே இருந்து அந்த ஜாஹிலியா மக்கள் எந்த அளவு மோசமானவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு நட்பண்புள்ளவர்களாக, இந்த உலகமே மதிக்கக்கூடியவர்களாக இன்று இந்த உலகம் ஏங்கி நிற்கிறது. உமரை போல ஒரு உமர் வர வேண்டும். இந்த உலகத்திலே இஸ்லாஹை அவர்தான் இந்த உலகத்தை திருத்த வேண்டும், இந்த உலகத்திலே நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து, அந்த உமர் அலி அல்லாஹு தாலாவை பார்த்து இன்று உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அளவு அப்பா அவ்வாறான ஒரு சஹாபா பெருமக்களை அந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வகையுடைய நிழலிலே அவர்களுடைய அந்த சீர அந்த அவர்களுடைய அந்த மஹப்பத்திலே அவர்களின் சஹாபாக்கள் வைத்த அந்த அன்பிலே அவர்களுடைய அந்த ஒழுக்க பண்பாடுகளிலே அந்த சஹாபாக்களை உருவாக்கி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கோபப்பட மாட்டார்கள், யாரையும் திட்ட மாட்டார்கள், சபிக்க மாட்டார்கள், யாருடனும் வஞ்சகமாக நடக்க மாட்டார்கள். சைதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வயது சிறுவனாக இருந்தார்கள். அவர்களுடைய அருமை தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அனஸை கூட்டிக் கொண்டு சென்று ஹிதுமத் செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹுடைய பணி உடை செய்வதற்காக வேண்டி சேர்த்து விட்டார்கள். 10 வருட காலங்கள் அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு ஹிதுமத் செய்தவர்கள். ரசூலுல்லாஹுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்குகின்ற அத்தனை செயல்களையும் அறிந்த ஒரு சஹாபி நிறைய ஹதீஸ்களை ரசூலுல்லாஹுடைய பண்புகளை ரசூலுல்லாஹுடைய அருமையான அந்த அவயங்களை எல்லாம் அவர்களுடைய வர்ணனைகளை எல்லாம் வர்ணித்த ஒரு சஹாபி சைதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அனஸ் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா கான சப்பாபன் வலா லஆனன், அவர்கள் யாருக்கு இங்கே சொக்கூடியவர்களாக யாரையும் திட்டக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இந்த ஒரு விடயத்தை நான் செய்தால் ஏன் இதை செய்தாய் என்று கேட்க மாட்டார்கள். ஒரு விடயத்தை நான் செய்யாது விட்டால்
ஏன் செய்யவில்லை என்று கேட்க மாட்டார்கள். இவ்வாறான பண்பாடுகளை வைத்துத்தான் நான் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்தேன் என்று சைதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, 10 வருடம் ஹிதுமத்தை முடித்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மு சலீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து சென்று ரசூலுல்லாஹி இடத்திலே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய இந்த மகன் 10 வருட காலங்கள் உங்களுக்கு ஹிதுமத்து செய்திருக்கிறார், இவருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது கையை, முபாரக்கான வலது கையை எடுத்து அவர்களுடைய தலையிலே வைத்து அவர்களுக்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நிறைய பிள்ளைகளை கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். சைதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஅம்மர், 100 வயதுக்கு மேற்பட்ட வாழ்ந்த சஹாபாக்களிலே ஒருவர், அவர்களுடைய தலையிலே முடிகள் எல்லாம் பழுத்த முடியாக, வெள்ள முடியாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹுடைய கஃப், இந்த ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான அந்த கைப்பட்ட இடம் அவ்வளவும் அந்த கையா அடையாளம் ரசூலுல்லாஹ், அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையிலே கறுத்த முடியாக இருந்தது. யாராவது ரசூலுல்லாஹுடைய அந்த கையை பார்க்க ஆசைப்பட்டால் உடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையை பார்ப்பார்கள். இவ்வாறாக வாழ்ந்த சஹாபி 100 வயதுக்கு மேல் வாழ்ந்தார்கள். அதே போன்றுதான் 100க்கு மேற்பட்ட தன்னுடைய மக்கள், மக்களுடைய மக்கள், மக்களுடைய மக்கள், இவ்வாறு பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்று 100க்குமே அதிகமாக பிள்ளைகளை பார்த்து விட்டுத்தான் அவர்கள் வபாத்தானார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய அஹ்லாக்கை கொண்டுதான், தன்னுடைய நட்பண்புகளை கொண்டுதான் மற்றவர்களை ஈற்றார்கள். எந்த அளவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கும், மக்காவை விட்டு துரத்தப்பட்டார்கள், ஹிஜ்ரத்து போனார்கள், 2வது வருடம் பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த பத்ர் யுத்தத்திலே குறைசிகள், 1000க்கும் உட்பட்ட குறைசிகள் ரசூலுல்லாஹிக்கு எதிராக வந்தார்கள். பத்ரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அங்கே 70 குறைசிகள் கொல்லப்படுகிறார்கள். 70 குறைசிகள் யுத்த கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபா, அந்த கைதிகளை சஹாபாக்கள் ஆங்காங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் தனக்காக கொடுக்கப்பட்ட மலக்குண்டுக்கு மேலே இருந்த அந்த பந்தலிலே போய் ஓய் எடுப்பதற்காக போனார்கள். சென்றபோது அங்கே தூங்குவதற்காக வேண்டி அவர்கள் சாய்ந்த போது அவர்களால் தூங்க முடியவில்லை. ஒரு அணுக்கச்சத்தம் கேட்கிறது, ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. உடனே இறங்கி கீழே வருகிறார்கள். வந்து பார்க்குகிறார்கள், தன்னுடைய சாச்சா அப்பாஸ் நாயகம் அவர்கள் கட்டிலே போட்டு இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறார்கள். பார்த்து சொன்னார்கள், அப்பாஸே, என்னுடைய நித்திரையை கெடுத்து விட்டீர்கள். உங்களுடைய இந்த அழுகை சத்தையால், அழுகை சத்தத்தால், அணுக்கத்தால் எனக்கு தூங்க முடியவில்லை. எனவே அப்பாஸை அவுட்டுடுங்கள் சொல்லி விட்டு சொன்னார்கள். பார்க்குகிறார்கள், சைதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கா நகரிலே உள்ள குறைசிகளுடைய ஒரு சையீதாக, தலைவராக இருந்தவர்கள், பணக்காரர், வட்டி கொடுப்பதிலே, வட்டிக்காக வேண்டி வியாபாரம் செய்வதிலே ஒரு பெரிய வியாபாரி, இவ்வாறு ஒரு ஃபேமஸான, பிரபல்யமான அவரை பார்க்குகிறார்கள். சஹாபாக்களை அவரை கைதியாக பிடிக்கப்பட்ட போது அவர் அணிந்திருந்த மேலங்கி சட்டை கந்தலாக பிய்யப்பட்டிருக்கிறது. உடனே கவலைப்பட்டார்கள், ஒரு செய்யதுக்கு இவ்வாறு இருக்கிறது என்ற போது அந்த நேரத்திலே தான் உபை இப்னு சப் அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்கிற முனாஃபிக் நயவஞ்சகன், பின்பு நயவஞ்சகன் ஆனவன், முனாஃபிக்கானவன், ரசூலுல்லாஹுக்கும் தீனுக்கும் எதிராக இருந்தவன், ஆனால் அன்று முஸ்லீமாக இருந்தான், அவன் பதிலே பங்கு பற்றினான் ரசூலுல்லாஹுடைய கவலையை துடைப்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹுடைய கவலையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி தான் போட்டிருந்த சட்டைகளிலே, மேலங்கிகளிலே ஒன்றை கொண்டு வந்து அந்த அப்பாஸ் நாயகத்துக்கு அணிவித்து ரசூலுல்லாஹவை சந்தோஷப்படுத்தினான். பிறகு கைதிகளை எல்லாம் மன்னித்து விட்டார்கள். இதற்கு பின்னால் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் உஹத் போர் நடக்குகிறது. அதிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி அடைந்தார்கள்.
அதற்கு காரணம் இந்த முனாஃபிக்கு தான். அதே போன்று மஸ்ஜிதில் நிறாரங்குகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக தங்கடம் செய்யக்கூடிய ஒரு பள்ளி வாயிலை கட்டினான். அவ்வாறெல்லாம் காலாதிகாலமாக ரசூலுல்லாஹுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ் கொள்ளவில்லை. வெளியிலே எங்கு வந்தாலும் தான் முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வான். உள்ளுக்கு நயவஞ்சகத்தனத்தை நிபாக்குத்தனத்தை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தான். காலப்போக்கிலே மௌத்தாகி விட்டான். உடனே அவருடைய மகன் வருகிறார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை வபாத்தாகி விட்டார், இவரை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய மேலங்கிகளிலே ஒன்றை நீங்கள் அவரை கபன் செய்வதற்காக வேண்டி தர வேண்டும் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த முனாஃபிக்குடைய ஜனாசாவில் நீங்கள் பங்கு பற்றக்கூடாது. இருந்தும் புகாரி இமாம் சஹீஹுல் புகாரியிலே வருகின்ற இந்த விடயம் வருகின்றது. இரண்டு விடயங்களை ரசூலுல்லாஹ் சிந்தித்தார்கள் அந்த இடத்திலே. ஒன்று, பத்ரிலே தன்னுடைய சாச்சா அப்பாஸ் நாயகம் அவர்களுக்கு ஒரு சட்டையை கொடுத்து தன்னை கௌரவப்படுத்தியதற்காக வேண்டி, சந்தோஷப்படுத்தியதற்காக வேண்டி தன்னுடைய மேலங்கியை கபனுக்காக கொடுத்தார்கள். அவர் மோசமாக போனாலும் அவருடைய மகன் ஒரு காலத்திலே இந்த மார்க்கத்துக்கு உதவியாக இருப்பார் என்பதற்காக வேண்டி அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். கபரிலே இறங்கினார்கள். அவர்களுடைய உமிழ்நீரை கூட அவரை உமிழ்ந்ததாக ஹதீஸிலே வருகிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய அஹ்லாக்கை எந்த அளவு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை, அஹ்லாக்கை அவருடைய நற்பண்புகள் மூலமாக இஸ்லாம் எந்த அளவு கவரப்பட்டது, எந்த அளவு இஸ்லாத்துக்கு ஃபௌஜன் ஃபௌஜன் கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் மக்கள் வந்து சேர்ந்தார்கள் என்பதை பார்க்குகின்ற போது, மக்கமா வெற்றியிலே 10,000 சஹாபாக்களை சேர்த்துக்கொண்டு பெரும் படையாக போகின்றார்கள். போகின்ற போது அங்கே உள்ள குறைஷிகள் எல்லாம் நடுங்கினார்கள், பயந்தார்கள். இதோ இஸ்லாமிய படை வருகிறது, நம்மளை எல்லாம் நசித்து விடுவார்கள், நம்மளை எல்லாம் கொண்டு விடுவார்கள் என்று ஒரு அன்சாரி சஹாபி சாது இப்னு உபாதா நினைக்கின்றேன். அவர் சொன்னார், குறைஷிகளை பார்த்து இன்று யௌமுல் மர்ஹமா அல்லாஹுல் குறைஷே, இன்று யுத்தத்துக்குரிய நாள், எந்த விதமான கர்ணையும் காட்டப்பட மாட்டாது, அல்லாஹ் குறைஷிகளை கேவலப்படுத்துவான் என்று சொன்னார்கள். இந்த கதை, இந்த சொல்லு ரசூலுல்லாஹுடைய காதிலே அங்கே போனது. போனவுடனே ரசூலுல்லாஹ் உரத்த சத்தத்திலே சொன்னார்கள், யௌமுல் மர்ஹமா, இன்று ஒருவர் ஒருவருக்கு அன்பு காட்டுகின்ற நாள், அஸ்ஸஹுல்லாஹ் குறைஷ், குறைஷியிலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, பத்ரில் அதே போன்று உஹதிலே எல்லாம் தனக்கு எதிராக முஸ்லிம் குஃபார்களுடைய காபிர்களுடைய குறைஷிகளுடைய படைக்கு தளபதியாக வந்த, பல யுத்தங்களிலே தளபதியாக வந்து ரசூலுல்லாஹுக்கு எதிராக இருந்த அந்த அபூ சுஃபியானை மன்னித்தார்கள். மன்னித்த மாத்திரமா சொன்னார்கள் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், இந்த அபூ சுஃபியான் எப்போதும் பெருமையை விரும்புகின்றவர், ஏதோ இவர் பெருமைப்படுவதற்காக ஒன்றை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மன் தஹல பைத்தன் ஃபஹுவ ஆமீன், மன் தஹல தார அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமீன் என்றார்கள். யார் கௌபத்துல்லாஹுக்குள்ளே வருகின்றாரோ அவர் அச்சந்திந்தவர், அவர் கொல்லப்பட மாட்டார். அதே போன்று இந்த கௌபாவுக்கு அருகாமையில் இருக்கின்ற அபூ சுஃபியானுடைய வீட்டிலே யாரும் போய் தஞ்சம் புகுந்தால் அவரும் ஆமீன்தான், அச்சந்திந்தவர் என்று அந்த நேரத்திலே கௌபத்துல்லாஹுவையும் அவருடைய வீட்டையும் சமப்படுத்தி அபூ சுஃபியானுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தார்கள் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாந்தவர்களே, இவ்வாறுதான் ரசூலுல்லாஹுடைய நற்குணம் இருந்தது. ஒருமுறை சைதுனா பிலாலை பார்த்து ஒருவர் மோசமாக பேசிவிட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது அந்த கதை அந்த செய்தி எத்திய போது சொன்னார்கள், நீங்கள் யாரையும் தரக்குறைச்சலாக எண்ணவென்றாம் என்று சஹாபாக்களுக்கு உடனே கண்டித்து அந்த விடயத்தை அவர்கள் கண்டித்தார்கள். அருமையான சகோதரர்களே,
நாம் இபாதத்து செய்கின்றோம். நம்மளுடைய இபாதத்தெல்லாம் அல்லாஹுக்கும் நமக்கும் உரியது, அது யாருக்கும் போகாது. இஹ்லாஸாக ரியா என்கின்ற முகஸ்தூரி இல்லாமல் சுய நல்ல அழகான முறையிலே தக்வாவோடு செய்யப்படுகின்ற இபாதத் நமக்கும் அல்லாஹுக்கும் உரியது. ஆனால் இந்த இபாதத்துடைய தமராத்துகள், இந்த இபாதத்திலே இருந்து கிடைக்கப்படுகின்ற பெறுபவர்கள் எல்லாம் நற்பண்புகள் தான் மக்களுக்கு போக வேண்டும். நம்மளுடைய நாட்டுக்கு சஹாபாக்கள் வரவில்லை, வலிமார்கள் வந்தார்கள், சூஃபியாக்கள் வந்தார்கள். அன்று அவர்களிடத்திலே சூஃபி என்றாலே அவர்களிடத்திலே இருக்கின்ற முக்கியமான விடயம் ரெண்டுதான், ஒன்று ஏகத்துவம், அடுத்தது அல் அஹ்லாக். இது ரெண்டும் தான் சூஃபியாக்கள் பிரதானமான விடயங்கள். அந்த ஏகத்துவம் அவர்களிடத்திலே இருந்தது, அதே போன்றுதான் அந்த அஹ்லாக் இருந்தது. அந்த அஹ்லாக்கின் மூலமாக மாத்து மதத்தவர்களை, ஏனைய சமூகங்களை கவர்ந்து அதன் காரணமாக அவர்கள் கொஞ்ச பேராக இருந்தாலும் அவர்கள் கண்ணியமிக்கவர்களாக மாத்து மதத்தவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அன்று தலைமைத்துவ பதவிகள் இருந்தார்கள். அவர்களை மக்கள் அவர்களுடைய செயல்களை பார்த்து, அவர்களுடைய நல்ல குணாவிசயங்களை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடக்குகிறது? இன்று இஸ்லாம் முஸ்லிம்கள் சொல்லுகின்றோம், நம்மிடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா? நாம் ஒரு வாக்கை அளித்தால் அந்த வாக்கை நல்ல முறையிலே நிறைவேற்றுகின்றோமா? உன் பேசுகின்ற பேச்சு உண்மையாக இருக்கிறதா? நாம் நமது குடும்பத்தோடு நல்ல முறையிலே நாம் அனுசரித்து நடக்குகின்றோமா? நமது பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறை நடக்குகின்றோமா? மாத்து மதத்தவர்களோடு எவ்வாறு நடக்குகிறோம் என்பதை ஒவ்வொன்றாக நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டிய காலமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களே சிறந்தவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர்கள், நான் எனது குடும்பத்தோடு சிறந்தவனாக இருக்கின்றார்கள். 11 மனைவிமார்களை வஃபாத்தாகின்ற போது வைத்திருந்தவர்கள், அந்த மனைவிமார்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய சமையலிலே பங்கெடுத்தார்கள், அவர்களுடைய நல்ல முறை நடந்தார்கள். சில நேரங்களிலே உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன அவர்கள் பெண்கள் என்ற வகையிலே சில கோபங்கள் பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று நாம் எந்த அளவு நம்மளுடைய மனைவிமார்கள் நடந்து கொள்ளும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தொழுகையிலே மௌத்தாகவில்லை, ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிலே மௌத்தாகவில்லை. ரசூலுல்லாஹ் தான் விரும்பிய, தான் மஹப்பத்து வைத்த எங்களுடைய தாயாயாகிய சையிதா ஆயிஷா நாயகி அவர்களுடைய மடியிலே தான் வஃபாத்தானார்கள். எந்த அளவு நேசித்தார்கள் அந்த மனைவியை என்று பாருங்கள். இன்று நாம் அவ்வாறு நேசிக்கின்றோமா? அந்த ரசூலுல்லாஹுடைய கடைசியாக போன உமுள் நீர் சையிதா ஆயிஷா நாயகியுடைய உமுள் நீராக இருந்தது. அபுபக்கர் நாயகத்துடைய மகனுடைய கையிலே மிஸ்வாக்கு குச்சியை பார்க்குகிறார்கள். பார்த்து விட்டு அதை பார்க்குகின்ற ஒரு சையிதா ஆயிஷா பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்கு செய்ய போகிறார்கள் என்று. உடனே வாங்கி தன்னுடைய வாயிலே வைத்து மிச்சி அதை பதப்படுத்தி மிஸ்வாக்கு செய்தார்கள். எனவே ஒரு மனைவியினுடைய அந்த மஹப்பத்திலே தான் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானார்கள், அல்லாஹ் அலைஹி சேர்ந்தார்கள். எனவே இன்று என்ன நடக்குகிறது? ஒரு அளவு வயது போனால் தள்ளிவிடுகிறார்கள். இன்று காப்பகம், பெண்களுக்காக வேண்டிய ஒரு காப்பகம், முதியோர்கள் இல்லம் என்றெல்லாம் வந்து விட்டது. இதுதான் நமது சமூகத்திலே நடக்குகின்ற சீர்களாக இருக்கிறது. அன்பாந்தவர்களே, காலமெல்லாம் பெற்றெடுத்த தாய் தகப்பர்களை எவ்வாறு நாம் இன்று உதாசீனம் செய்கின்றோம்? எங்கே நாம் நம்மளுடைய நற்பண்புகள் அத்தனையும் இபாதத்தின் மூலமாக வர வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நாம் தொழுகின்ற தொழுகை நம்மிடத்தில் இருக்கின்ற மானக்கேடான கட்ட விடயங்களை விட்டு நம்மளை நல்ல மனிதன் ஆக்கவில்லையா? அது தொழுகை தொழுகையாக இல்லை, வெளிரங்கமாக ஷரியத்துடைய அடிப்படையிலே ஃபர்லுகளை சுன்னத்துகளை பேணி தொழுதாலும் இன்னும் அந்த இஸ்லாம் நம்மிடத்திலே வரவில்லை. இன்று எத்தனை முதலாளிமார்கள் தொழிலாளிமார்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? ஏதாவது அந்த தொழிலாளி ஒரு பிழையை செய்தால் உடனே செவியிலே பிடித்து அனுப்பி விடுகிறார்கள். அதை மன்னிக்கின்ற அந்த மனப்பாம்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாமளும் ஒரு தொழிலாளியாக இருந்து
ஒரு வேலைக்காரனாக இருந்து இந்த முதலாளியாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். இவ்வாறுதானே அவர்களும் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்திக்கின்றோமா? எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமான இந்த மாதத்திலே அவர்களுடைய அஹ்லாக்குகளை பத்தி, அவர்களுடைய நற்குணங்களை பத்தி, அவருடைய குணாவிசங்களை பத்தி பேசுகின்ற இக்காலத்திலே எங்களிடத்திலே வர வேண்டும். இன்று யாரை பார்த்தாலும் பொள்ளு போடுவது, ஏமாற்றம். இன்று வியாபாரிமார்கள் இன்று தலைநகருக்கு போக முடியாது. ஒரு இடத்திலே இன்ன காலத்திலே நான் என்னுடைய தருவன் என்று சொல்லிவிட்டு பின்பு ஒழித்து விடுவது. அவர்கள் இன்று இடைபாடுகின்றார்கள் நம்மளை பார்த்து. இவர்கள் இப்படியானவர்கள் தான் என்று எதற்காக வேண்டி உள்ளதை சொல்லி உண்மையாக நடந்து விரலுக்கேத்த வீக்கத்தோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதுதான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விடயத்தை ஒரு சொல்லி முடிக்கின்றேன். ஸைத் இப்னு ஸானா என்கிற ஒரு யூதர் ரசூலுல்லாஹினுடைய பண்புகளை பத்தி, ரசூலுல்லாஹினுடைய வர்ணனைகளை பத்தி, எந்த நேரத்திலும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் என்பதை பத்தி எல்லாம் தௌராத்திலே ஒவ்வொன்று ஒன்றாக வாசித்திருந்தார். வெளிரங்கமாக பார்த்தார் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காத்திருந்தால் ரசூலுல்லாஹ் எப்போதும் எளிமையாக வாழ்ந்தவர்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவர்கள் வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு முறை அவரிடத்திலே கடன் எடுத்தார்கள். கடன் எடுத்து இன்ன நாளைக்கு நான் தருவேன் என்று சொல்லிவிட்டார். அவரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கடனை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டார். இன்னும் தவணை வரவில்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு போய்க் கொண்டிருக்கிறார்கள். உடனே ஓடி வந்து அவர்களுடைய முபாரக்கான அந்த பரிபட்டத்தை இழுத்து அப்துல் முத்தலிபுடைய மக்கள் கடன் வாங்கினால் கொடுக்க தெரியாத ஆண்டு கேட்டார். உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த கழுத்து சேர்த்து விட்டது. சஹாபாக்களுக்கெல்லாம் கோபமாகி விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சீறி எழுந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம். நான் கடன் எடுத்தவர், அது கடன் தந்தவர். நீங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மத்திக்க சமா வர வேண்டும். அவரிடத்திலே சொல்ல வேண்டும், கடனை கொடுக்க தரா மீட்டி தராது விட்டால் ஒரு காலக்கேட்டை கொடுத்து நீங்கள் உங்களுடைய கடனை வாங்கி எடுங்கள் என்று என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். கடனை வாங்கினால் உரிய முறையிலே கொடுத்து விட வேண்டும் என்று. மாறாக ஒரு பக்கமாக இருந்து நீங்கள் கோபப்படுவது இது இஸ்லாத்தினுடைய விடயம் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த மனிதர் சொன்னார், நான் உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன், நீங்கள் ஒருபோதும் கோபப்பட மாட்டீர்கள் என்று. இவ்வாறு நான் ஒன்றை செய்து பார்த்தேன், இதிலேயாவது கோபப்படுகிறான் என்று நீங்கள் கோபப்படவில்லை. எனவே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டு ஒரு பெரும் சஹாபி ஆனார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சிறார்களுக்கு இரக்கம் காட்டுவோம், முதியோர்களை மதிப்போம், பெற்றோர்களை மதிப்போம், அஹ்லாக்கோடு வாழ்வோம், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவோம். ஒரு தலைமை எதை சொல்லுகிறதோ, என்ன சொன்னாலும் அதற்காக வேண்டி கட்டுப்பட்டு நடப்பது நமது கடமையாக இருக்கிறது. எனவே வல்லவன் ரஹ்மான் நம் அனைவர்களையும் கபுள் செய்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நேசமாக பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரெல்லாம் வஃபாத்தாகி மண்ணறையில் வாழ்கின்றார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்லதை கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சேகனா அவர்களுக்கு பூர்ண சுகத்தை நின்று ஆயுளையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கௌமை இஸ்ஸத்துப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் ரஹமத்தை தந்தருள்வாயாக. அரமே நாயகம் ஸல்லல்லாஹு ஜியாரத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய ஷஃபாத்தை தந்தருள்வாயாக. புனிதமான சொர்க்கத்திலே நாங்களும் எங்களுடைய மசாயிமார்களும் அந்த நபியோடு அந்த சஹாபாக்களோடு அந்த அஹ்லு பைத்துல் இருப்பதற்கு தௌஃபீக் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் மத்தியிலே யார் யாரெல்லாம் நோயோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூர்ண குறைத்து கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடன் தொல்லையில் இருக்கிறார்களோ அவரெல்லாம் வஃபாத்தாகின்றதுக்கு முன்னால் அவர்கள் கடன்களை அடைத்து விடுத்து மௌத்தாவதற்கு தௌஃபீக் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை உருவாக்கினவர்கள், இதற்காக பாடுபட்டவர்கள் அத்தனைவர்களுக்கும் பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இதற்கெல்லாம் யார் யாரெல்லாம் உடல் ரீதியாக அவர்களுடைய பண ரீதியாக இந்த முபாரக்கான மதிப்புக்காக உதவியா இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய தொழில்களையும் பரக்கத்தை செய்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.